அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, விஷ்ணு பகவானின் அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் ஆசையை ஒருவர் பெற்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவருடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். மேலும் அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஜென்மாஷ்டமி நாள் தான் கிருஷ்ணருடைய அருளை பெற மிக சிறந்த நாள் அப்படின்னே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நாளில் தான் கிருஷ்ண பகவான் பிறந்தார். மேலும் அந்த நாளில் அவருக்கு பிடித்ததை செய்து அவரை மகிழ்வித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய முழு அருளை நிச்சயமாக பெற முடியும். அதுவும் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ப கிருஷ்ணருக்கு பூஜை செய்வது என்பது மிகவும் உகந்ததாக இருக்கு. இதையடுத்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு ஏற்ப நீங்கள் கிருஷ்ண பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ள போகலாம். முதலில் மேஷராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மேஷராசிக்காரர்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதைக்கு நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் கிருஷ்ணருக்கு பாலால் ஆன பலகாரங்கள், தேங்காயால் செய்யப்பட்ட பலகாரங்களை படைக்க வேண்டும். அதோடு இந்த மேஷராசிக்காரர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். முக்கியமாக மேஷராசிக்காரர்கள் மாதுளையை கிருஷ்ண பகவானுக்கு பிரசாதமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றியை அடைய முடியும். இதைத் தொடர்ந்து ரிஷபராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து ரசகுல்லா மற்றும் பேடா போன்ற பாலில் தயாரிக்கப்பட்ட பலகாரங்களை கிருஷ்ண பகவானுக்கு படைக்க வேண்டும். மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கமல்கட்டா ஜபமாலையை பயன்படுத்தி 11 முறை ஸ்ரீ ராதாகிருஷ்ண சரணமாம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களின் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். இதைத் தொடர்ந்து மிதுனம் ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்கள் பாலால் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் இவர்கள் முந்திரியால் ஆன இனிப்புகள் மற்றும் 5 பழங்களை படைக்க வேண்டும். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானுக்கு வாழைப்பழத்தை வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் துளசி அல்லது ஸ்படிக ஜபமாலையை பயன்படுத்தி ஸ்ரீ ராதாகிருஷ்ணாய நமோ ஸ்வாகா என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். மேலும் நீங்கள் கிருஷ்ணருக்கு படைக்கக்கூடிய பழங்களில் வாழைப்பழமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய மரியாதையை இந்த சமூகத்தில் அதிகரிக்க மிகவும் உதவியாகவே பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து கடகம் ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடக ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானுக்கு நீரால் அபிஷேகம் செய்து குங்குமப்பூவால் ஆன இனிப்புகளை படைக்க வேண்டும். முக்கியமாக கோயா பற்பியை வழங்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராத வல்லபாய நமக என்ற மந்திரத்தை 5 முறை சொல்ல வேண்டும். முக்கியமாக பழங்களில் நீங்கள் தேங்காய் வழங்க வேண்டும். இப்படி வைத்து பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பையும் பராமரிக்க உதவியாகவே இருக்கும். இதைத் தொடர்ந்து சிம்மம் ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்கள் கங்கை நீரில் தேன் சிறிது கலந்து கிருஷ்ண பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதோடு கிருஷ்ணருக்கு வெள்ளத்தை படைக்க வேண்டும். இப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து துறைகளிலும் வெற்றியை அடைய உதவும். மேலும் இது எல்லாமே உங்களுடைய எதிரிகளை வெல்ல உதவும் அப்படின்னு நம்பப்படுது. இதைத் தொடர்ந்து கன்னிராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசிக்காரர்கள் பாலில் நெய் கலந்து கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் பால் மற்றும் உலர் பழங்களால் தயாரிக்கப்பட்ட இனிப்புகளை படைக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் கிராம்பு, ஏலக்காய், துளசி இலைகள், வெற்றிலை மற்றும் பச்சை காய்கறிகளை கிருஷ்ண பகவானுக்கு வழங்குவது மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுது.
ஏன் அப்படின்னா இது கிருஷ்ண பகவானின் ஆசியுடன் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெற மிகவும் உதவியாகவே இருக்கும். இதையடுத்து துலாம் ராசிக்காரர்கள் எப்படி கிருஷ்ணரை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசிக்காரர்கள் பாலில் சர்க்கரை சேர்த்து அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் பாலால் செய்யப்பட்ட இனிப்புகளை கிருஷ்ணருக்கு வழங்க வேண்டும். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதோடு பாதாம் மற்றும் மக்கான் மிஸ்ரியை வழங்க வேண்டும். குறிப்பாக பழங்களில் ஒரு வாழைப்பழத்தை கொடுக்க வேண்டும். இப்படி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கிருஷ்ண பகவான் கொடுப்பார். இதைத் தொடர்ந்து விருச்சிகம் ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் கிருஷ்ண பகவானுக்கு செய்ய வேண்டும். அதன் பிறகு வெள்ளத்தால் ஆன இனிப்புகளை கிருஷ்ண பகவானுக்கு படைக்க வேண்டும். மேலும் ஸ்ரீ ராத கிருஷ்ணாய நமக என்ற மந்திரத்தை குறைந்தது 5 முறையாவது சொல்ல வேண்டும். முக்கியமாக பழங்களில் தேங்காயை வழங்க வேண்டும். இப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிருஷ்ண பகவானின் ஆசிகளை பெற உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற இது பெரும் உறுதுணையாகவே பார்க்கப்படுது. இதையடுத்து தனுசு ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானுக்கு தேன் மற்றும் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் பாலால் செய்யப்பட்ட இனிப்புகளை பகவானுக்கு படைக்க வேண்டும். மேலும் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை ஜபமாலையை பயன்படுத்தி குறைந்தது 5 முறை உச்சரிக்க வேண்டும். குறிப்பாக பழங்களில் வாழைப்பழத்தை பகவானுக்கு வழங்க வேண்டும். இப்படி செய்தீங்க அப்படின்னா இது கிருஷ்ணரை மகிழ்வித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற உதவும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் பகவானுக்கு கொய்யாப்பழத்தை வழங்குவது மிகவும் சிறந்ததாகவே பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து மகரம் ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மகர ராசிக்காரர்கள் கங்கை நீரால் கிருஷ்ண பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் தேவகி சத் கோவிந்தாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். குறிப்பாக பழங்களில் திராட்சையை பகவானுக்கு படைக்க வேண்டும். அதோடு கிருஷ்ணருக்கு இனிப்பு பண்டங்களையும் வழங்க வேண்டும். இப்படி செய்தீங்க அப்படின்னா இது கிருஷ்ணருடைய ஆசியை பெற்று எதிலும் வெற்றியடைய பெரிதும் உதவியாகவே இருக்கும். இதையடுத்து கும்பம் ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கும்பராசிக்காரர்கள் பால் மற்றும் பஞ்சாமிர்தத்தை பயன்படுத்தி கிருஷ்ண பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் பாலால் செய்யப்பட்ட குறிப்பாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்புகளை வழங்க வேண்டும். அதோடு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ணருடைய ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் கும்பராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானுக்கு முந்திரி மற்றும் பாதாம் இவற்றை வழங்குவது இன்னும் தனி சிறப்பாகவே பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து மீனம் ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மீன ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் பாலால் செய்யப்பட்ட இனிப்புகளை படைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 5 பழங்களை கிருஷ்ணருக்கு வழங்க வேண்டும். குறிப்பாக ஓம் தேவகி சத் கோவிந்தாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானுக்கு பழங்களுடன் தேங்காயையும் கொடுக்க வேண்டும். இப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் வழங்குவாரோ அப்படின்னு நம்பப்படுது. எனவே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏற்ப நீங்கள் கிருஷ்ண பகவானை எப்படி வழிபட வேண்டும், அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.